அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு பார்க்கலாமேனு சொல்லி காலங்காத்தாலே கேமராவெல்லாம் தூக்கிட்டு ஜல்லிக்கட்டு நடக்கிற இடத்துக்கு போனாங்க. அங்க போய் பார்த்தா வாடி வாசலுக்கு போற மீன் கேட் அடைச்சிருந்துச்சு. சரி சந்துக்குள்ள பூந்து போவோமேனு சொல்லி சந்துக்குள்ள பூந்து போய் பார்த்தா அங்க செட் பண்ணிருக்க கேலரியில உட்காரத்துக்கு கூட்டம் லைன் கட்டி நிக்குது. அப்படியே லைன்ல நின்னு போனா கூட 1 hour தான் உட்கார முடியுமாங்க. அதுக்கடுத்தது அடுத்த ஷிப்டுக்கு ஆளு சேஞ்ச் பண்ணி விட்டுருவாங்களா. சரி வேற ஏதாவது வழி இருக்கான்னு சொல்லி பார்ப்போன்னு எந்தெந்த தெருவோ சுத்தி போனாங்க. நாங்க போய் பார்த்த எல்லா வழியிலுமே பேரிகார்டை போட்டு பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. எங்கெங்கயோ சுத்தி கடைசியில ஒரு தெருவுக்கு போனாங்க. அங்க போய் பார்த்தா குறுக்க 3 lorry போட்டு அதுக்குள்ள போலீஸ்காரங்களை உட்கார வச்சிட்டாங்க. எங்கெங்கயோ சுத்தி வாடி வாசல பாக்கவே முடியலங்க. சரி இவ்வளவு தூரம் வந்தாச்சு, மாடுங்களை எங்க நிக்க வச்சிருக்காங்க பாக்கலாம்னு சொல்லி பரவாடிங்கிற ஒரு இடத்துக்கு ஒண்ணு போயிருந்தாங்க. அங்க போனா களத்துல இறங்க போற எல்லா காலையும் ரெடியா கட்டி போட்டு வச்சிருந்தாங்க. அங்க போனா எங்க மணி என்ன மாடோட நிக்கிறாரு, அலங்காநல்லூர் வாரிசு மாடு இறங்க ரெடியா இருக்குங்க. சரி இவ்வளவு தூரம் வந்தாச்சு, கடைசி நம்ம ஹீரோவை பார்க்காம போனா எப்படி? யார் ஹீரோன்னு கேக்குறீங்களா? நம்ம கரூர் வெள்ளை ஆட்ட நாயகன். ஜல்லிக்கட்டை நேர்ல பார்க்க முடியாட்டு கூட நம்ம வெள்ளையனை நேர்ல பார்த்து சந்தோஷம் போகுதுங்க. வேற ஒரு நல்ல வீடியோ வந்து பாக்குறேன். அது வரைக்கும் பர்காஸ்ட்.